ஆன்லைனில் வணிக நிறுவனங்களில் குறிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள்லேருந்து மின்னணு சாதனங்கள், ட்ரெஸ்ஸஸ் போன்ற அத்தியாவசியமே இல்லாத பொருட்களை விற்பதற்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. தொலைக்காட்சி, செல்ஃபோன், ஃப்ரிட்ஜ் போன்ற மின்சாதன பொருட்களை ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் இணைய வழியில் வாங்கலாம் அப்படின்னு தான் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த முடிவை திரும்ப பெற்றிருக்கிறாங்க மத்திய அரசு. கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் நாடு முழுக்க மே 3ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கை நீட்டிச்சாங்க. இந்த சூழல தான் நோய் தொற்று அதிகமாக இல்லாத இடங்கள்ல ஊரடங்கை கொஞ்சம் தளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை, வழிகாட்டுதல்களை மத்திய உள்துறை அமைச்சகம் ரீசண்டாக வெளியிட்டாங்க. அதில் தான் இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் 20ஆம் தேதியிலிருந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரியும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, லேப்டாப், செல்ஃபோன், ஃப்ரிட்ஜு, டிவி போன்ற மின் சாதனங்களை ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து எல்லாருமே இணையவழியில் விற்பனை செய்யலாம். அதே வேளையில் இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் அதில் பணிபுரிகிறவங்களுக்கு தங்களுடைய வாகனங்களை சரியான முன் அனுமதியை பெற்று தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ரூலையும் சொல்லியிருந்தாங்க. இப்போது மத்திய அரசு இந்த முடிவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இது தொடர்பாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இணையவழி நிறுவனங்கள் மின்சாதன பொருட்களை விற்பனை செய்யலாம் அப்படின்னு நாங்கள் சொன்ன விஷயத்தை இப்போ திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடலை. குறிப்பாக இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் மின்சாதன பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிச்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய சாதாரண மின்சாதன பொருட்களை விற்பவர்களும் எங்களுக்கும் அனுமதி கொடுங்க, நாங்களும் கடையை திறக்கிறோம் அப்படின்னு நிச்சயமாக கேட்பாங்க. அப்படி கேட்டிருக்கிறதா தான் மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் இணைய வழியில் அத்தியாவசியமற்ற பொருட்களோட விற்பனைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே எதிர்கட்சிகளும் மத்திய அரசுகிட்ட வலியுறுத்தி இருந்தாங்க. இந்த சூழலில் மத்திய அரசு அதனுடைய முடிவை மாற்றியிருக்காங்க. இந்தியாவிலேயே பிரபலமான ரெண்டு நிறுவனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் தான். மத்திய அரசினுடைய இந்த திடீர் முடிவு அமேசான் நிறுவனத்துக்கு ஏமாற்றம் அளிக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த முடிவினை இந்திய வர்த்தகர்கள் சங்கம் வரவேற்றும் பேசியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ரொம்ப அத்தியாவசியமான தேவைக்கான பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது இப்போது மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய புதிய உத்தரவு.